Hi, welcome to our channel. In the video, we will talk about sustainable development goals. So, start up with SDG. So, people and environment unit, poduva current affairs related question kekkarukku chance irukku. So, andha maadhiri paakumbodhu indha SDG la irundhu recent years questions kettitirukanga. So, endha maadhiri questions kepanga appdin solli paathumna, for example, first question paathina, identify the sustainable development goals from the list given below. So, options la goals kuduthu kudutha options la edhedhella vandu sustainable development oda goals appdin kekkalam, alladhu options la edhedhella goals kedaiyadhu appingira maadhiri question kekkarukku chance irukku. Second question paathina, sustainable development goals have specific targets to be achieved by, அதாவது நியூமெரிக்கல் ரிலேட்டடான டேட்டா, அதாவது இதோட டார்கெட் எப்ப அல்லது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுல எத்தனை நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் கோல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி क्वेश्चन கேக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ थर्ड क्वेश्चन பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் அசெஸ்மென்ட் அண்ட் ரீசன், அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா இது ரிலேட்டடான தியரிட்டிகல் அஸ்பெக்ட்ல क्वेश्चंस கேக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிஜியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி எஸ்டிஜியோட கோல்ஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டிஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக எம்டிஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ எம்டிஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எம்டிஜி தான் ஒரு எஸ்டிஜிக்கு பேஸ்ன்னு சொல்லலாம், ஏன்னா இதோட கண்டினியூவேஷன் தான் எஸ்டிஜி. ஸோ இந்த எம்டிஜி அப்படிங்கிறது 2000ல் ஸ்டார்ட் பண்ணாங்க, யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய 191 கண்ட்ரிஸும் இதுக்கு சம்மதிச்சாங்க. இதோட டார்கெட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015. இதில் டோட்டலாக 8 கோல்ஸ், 18 டார்கெட்ஸ் அண்ட் 48 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த எம்டிஜி அப்படிங்கிறது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த எம்டிஜி இருந்துச்சு. பட் எஸ்டிஜி அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸுக்குமே அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அதோட கோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பொதுவாகவே எஸ்டிஜி அண்ட் எம்டிஜி இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்கோட வெல்ஃபேர்க்காகவும் அதே மாதிரி என்விரான்மெண்ட் வெல்ஃபேர்க்காகவும் தான் உருவாக்கப்பட்ட தான் இந்த எஸ்டிஜி அண்ட் எம்டிஜி. ஸோ இந்த எம்டிஜியை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்டிஜி. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இந்த எஸ்டிஜியோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1992 பிரேசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்த எர்த் சமிட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது யுனைடெட் நேஷன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த எஸ்டிஜியோட ஒரு ஆரிஜின் பாயிண்ட். ஸோ இந்த 1992 அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 2012 அதே ரியோ டி ஜெனிரோவில் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அதனால அதாவது 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிறதுனால அதே இடத்துல நடக்கிறதுனால ரியோ பிளஸ் 20 அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரியோ டி ஜெனிரோ கவுன்சில் மீட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது யூஎன்சிஎஸ்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்டிஜி அப்படிங்கிறது அவுட்கம் ஆஃப் ரியோ பிளஸ் 20 கான்ஃபரன்ஸ். ஸோ 2012 ரியோ டி ஜெனிரோவில் நடக்குது. அந்த டைமில் 2012 யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸோட ஒரு டேக்லைன் அல்லது டைட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபியூச்சர் வி வாண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்டிஜி அப்படிங்கிறது 2000 ஆரம்பித்து 2015 முடியுது. ஸோ அது நல்லபடியாக அதோட ரிசல்ட் நல்லபடியாக இருந்தனால அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த எஸ்டிஜி கொண்டு வந்தாங்க. பட் 2015 அப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே 2012 இந்த கான்ஃபரன்ஸில் இதை பற்றியான ப்ரொபோசல்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2015 செப்டம்பர் 25 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் அப்படிங்கிற சம்மிட் யுனைடெட் நேஷன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் நடக்குது. அதோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Transforming our world, the 2030 agenda for sustainable development. So on the time la United Nations la irukkudiya 193 member countries idha adopt pandranga. So endha year ku la indha goals ellathai achieve pannanum set pandranga na 2030 ku la. So start pandrathu 2015, adoda target year 2030. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 கோல்ஸ் இருக்குது, 169 டார்கெட்ஸ் இருக்குது, 231 யூனிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 231 யூனிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சில கோல்ஸில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு யூனிக் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 231. ஸோ அதே மாதிரி இந்த எஸ்டிஜியை ஒரு நான் பைண்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எம்டிஜி வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸை தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த எஸ்டிஜி அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸையுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க.
ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்னென்ன மாதிரியான ஆக்ட் அல்லது என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதே மாதிரி வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதே மாதிரி ஸ்வச் பாரத் அபியான், அடல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆக்மெண்டேஷன் யோஜனா, இது மாதிரியான ஸ்கீம்ஸ் அண்ட் ஆக்டெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து ரினியூவபிள் எனர்ஜியை வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2022 வந்து 175 GW செட் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ ரீசெண்டாக 2030 450 GW நம்ம ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்லி டார்கெட்டு செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த SDGயோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான். அதே மாதிரி இந்தியாவில் இந்த SDGயை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் தான். ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், ஏன்னா சீஃப் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இந்த நிதி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிதி ஆயோக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது December 30, 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து இந்த கோல்ஸ் எல்லாம் எந்த மாதிரிலாம் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு வந்து மார்க் அல்லது அவர் ரேங்க் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதில் வந்து ரீசெண்டாக கேரளா வந்து ஃபஸ்ட்டாகவும் அண்ட் ஜார்க்கண்ட் வந்து லாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து இயர் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் இந்த டேட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த SDGக்காக கொண்டு வரப்பட்டதாக இந்த BS6, அதே மாதிரி என்விரான்மெண்ட் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் வந்து ஒவ்வொரு ஹோஸ்ட் கண்ட்ரி இருக்கும். ஸோ 2018 ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அந்த டைமில் அந்த என்விரான்மெண்ட் டேயோட தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட் பிளாஸ்டிக். ஸோ 2019 ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து சைனா, அதோட தீம் வந்து ஏர் பொல்யூஷன். ஸோ 2020 பார்த்தீங்கன்னா கொலம்பியா தான் ஹோஸ்ட் கண்ட்ரி, அதே மாதிரி அதோட தீம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. இதெல்லாம் ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் இதுக்குரிய இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் எஸ்டிஜி கோல்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த எஸ்டிஜி கோல்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வடிவேலுவோட ஒரு சில மீம்ஸ் அண்டு அதோட ஸ்டோரி ரிலேட்டடாக வந்து நம்ம இந்த எஸ்டிஜியோட கோல்ஸை ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து அந்த 17 கோல்ஸையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்னேக் பாபு வந்து பிச்சைக்காரராக இருக்கார், அதாவது ஏழ்மையாக இருக்கார். அவர் வறுமையில் இருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவுன்சிலர் ஆகிடுறார். ஸோ கவுன்சிலர் ஆகிறதுனால அவரோட ஏழ்மை வறுமை போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு கோல் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நோ பாவர்ட்டி, அதாவது ஏழ்மை இன்மையை உலக அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கோல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் கவுன்சிலராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கிது, அதனால அவரோட பசியும் போகுது. ஸோ செகண்ட் கோல் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜீரோ ஹங்கர், அதாவது பசியின்மையையும் உலக அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது செகண்ட் கோல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுனால அவர் உடல் நலத்தோடையும் நல்ல ஆரோக்கியத்துடனையும் இருக்கார், அதனால இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தேர்ட் கோல் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், அதாவது நல்ல உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் எல்லா வயசுலையும் கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்கிறத முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்ட் கோல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன தான் வந்து கவுன்சிலராக இருந்தாலும் உடல் நலத்தோடு இருந்தாலும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரை தான் படிச்சிருக்கிறதுனால அவர் வந்து மேலே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸோ ஸ்கூலில் ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கிது. ஸோ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா ஃபோர்த்து கோல் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ இவர் படித்தனால அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பொண்ணுங்க அப்படிங்கனாலே ஆம்பளையாளுக்கு கீழே தான், ஆம்பளையாள் சொல்கிறது தான் பொண்ணுங்க கேட்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் இருக்காரு. ஸோ ஒய்ஃப் கூட வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளாவது நீ லேடியாக இருந்து பாரு, அப்போ தான் வந்து உனக்கு அந்த அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் லேடி கட்ட போடுறாரு. ஸோ லேடி கட்ட போடும்போது அவருக்கு புரிஞ்சிருது பொண்ணுங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம், அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சமமாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. அதனால ஃபிஃப்த்து கோல் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி. அதே மாதிரி 10th கோலும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி, அதாவது ஆணும் பெண்ணும் சமம் இல்லாத அந்த விஷயத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் 10th கோல். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே விஷயத்தை முன்னெடுக்கிறதுனால இந்த 5th கோலும் 10th கோலும் நான் ஒரே ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கும் போது இந்த கோலோட சீரியல் நம்பரை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. 5th கோல் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டினா 5th கோல் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி தான். நீங்கள் 5th கோல் வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேறு கோல்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கூடாது. ஸோ அதனால இந்த ஸ்டோரியை நீங்கள் கண்டினியூஸாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த சீரியல் நம்பரையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் தான் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் பொறுத்தவரையில் சீரியல் நம்பர் இதுவரை கேட்டது கிடையாது. ஸோ ஒருவேளை கேட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
அவர் வந்து ஏற்கனவே ஒய்ஃப் கூட சண்டை போட்டனால போலீஸ் வந்து அவருக்கு பனிஷ் பண்ணுறாங்க. அப்போ கூட அவர் வந்து நல்லவராக திருந்தினால அந்த பனிஷ்மெண்ட்டை கூட, அதாவது தண்ணியை பீச்சி அடிக்கிறத கூட அவர் குளிச்சும் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுற மாதிரி தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரத்தோட முக்கியத்துவத்தை போலீஸுக்கு எடுத்து சொல்கிறார். அதனால இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 6th கோல், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதுமையான முறையில் எரிசக்தி கிடைக்கிறதுக்கும், அதாவது பார்த்திங்கன்னா மலிவான விலையில் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் கிடைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறாரு. ஸோ இங்கே 7th கோல் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிது. ஸோ அவரோட எக்கானமிக்கலாக வந்து அவர் ஸ்ட்ராங் ஆகிறாரு. ஸோ 8th கோல் இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கானமிக் க்ரோத். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வேலையிலே அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னா புதுமையான மற்றும் நல்ல உட்கட்டமைப்பு கொண்ட ஒரு தொழில்மயமாக்குதலுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறாரு. ஸோ 9th கோல் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட டேலண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்து அவருக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள், அதாவது எல்லோரையும் உள்ளடக்கிய பாதுகாப்பான சமூக குடியிருப்புகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதாவது 11th கோல், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கன்சம்ஷன். ஸோ மினிஸ்டராக இருந்தால் கூட அவர் ஃப்ரீ டைமில் பார்க்குற எல்லார்ட்டையும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. அதாவது வளங்களை பொறுப்பான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 12th கோல், ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வானிலை நடவடிக்கைகளை பற்றி, அதாவது பருவநிலை மாறுபாடுகளில் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து எப்படிலாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு. ஸோ 13th கோல் என்ன அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களையும் நம்ம பொறுப்பான முறையில் பயன்படுத்தணும், அதை வந்து கையாளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 14th கோல், லைஃப் பிலோ வாட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம ப்ராப்பராக முறையில் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 15th கோல், லைஃப் ஆன் லேண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமைதி மற்றும் நீதிக்காக குரல் கொடுக்குறாரு. ஸோ 16th கோல் என்ன அப்படின்னா பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எல்லா கோல்ஸையுமே நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை முன்னெடுத்து சொல்கிறாரு. ஸோ 17th கோல் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டு அச்சீவ் த கோல். ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 17 கோல்ஸும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 17 கோல்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கோல்ஸில் இருந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.